என்னுடைய நீண்டகால நண்பர். நண்பர்களாக சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதோடைய கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே கேச வச்சாரி. எல்லாருமே வந்து நண்பர்கள் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சின்ன படங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல களத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. ஏன்னா பெரியவங்க வெறும் நடிகர்கள் நடிக்கிற படம் மட்டும் ஓடாமல் நல்ல கதைகள் ஓடுகிற ஒரு காலம். இந்த படம் நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றால் நிறைய புது கலைஞர்கள் இந்த இடத்துல நிற்பாங்க. எனக்கு முன்னாடி பேசினார் நம்ம பவர் ஸ்டாரு. ஏன்னா விநாயக்கை பற்றி பேசும்பொழுது 50 முறை எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு போனார்னு. அதே மாதிரி அண்ணன் தேவராஜனுடைய படம் முடிஞ்சதுக்கு பிறகு அதில் வாய்ப்பு கேட்குறேன். நல்ல வேலை அவர் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்பாருண்ணே அவர். ஏன்னா எல்லாத்தையுமே அவ்வளோ காலம் தாமதம் படுத்தார். நானும் பேச ஆரம்பிச்சேன்னா நடக்கிறதே வேற. சரியா? ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ரொம்ப இலகுவாக பழக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்னால வேண்டிய ஒரு ஒரு நம்ம விநாயக்கு சொன்னதெல்லாம் உண்மை தான். இந்த வரேன் பாரு, 5 நிமிஷத்துல பாரு, ஆனால் மதியில் உட்காந்துருப்பாரு, ஆனால் வந்துடுவேன் பாரு. சில நேரத்தில் குழந்தை மாதிரி சொல்லணே பின்னாடி வந்துடுவார். அது ஒரு பக்கம் இருக்குது. நிறைய அந்த வழிகளை கூட பொறுத்து கொண்டு நண்பர்களுக்காக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதில் புது முகங்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், அதே மாதிரி பாடலாசிரியர் எல்லாருமே வந்து உழைச்சிருக்காங்க. சின்ன படங்கள் வெற்றி பெறணும். சிந்து மேடம் கண்ட கனவு இன்னைக்கு வந்து தன்னுடைய மருமகனை இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனரை பார்க்குறாரு. அதுக்கு பாராட்டுக்கள். அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே அவள் ஒரு நல்ல நாற்காலி இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். இது மாதிரி படங்கள் வெற்றி பெற எல்லாரும் உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.